அன்பு உறவுகளே, இன்றைய நாளில் நாம் புனித அலோசியஸ் கொன்சாகா என்று சொல்லக்கூடிய துறவியை நினைவு கூறுகின்றோம். இவன் 16ஆம் நூற்றாண்டிலே இத்தாலி நாட்டிலே வாழ்ந்தவர். சிறு பையனாக இருக்கின்ற பொழுதேயே 9 வயதிலேயே தன்னுடைய கற்பை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தவராக இருக்கின்றார். சிறு வயதிலேயே மாசில்லா மனதோடு வாழ்வதற்கு ஆசைப்பட்டவராக இருக்கின்றார். எனவேதான் ஒவ்வொரு நாளும் கடவுளிடத்திலே பக்தியோடு ஜெபிப்பது மட்டுமல்ல, வாரத்திற்கு 3 முறை உண்ணா நோன்பு இருக்கக்கூடியவராகவும் ஒருத்தல் முயற்சியோடு ஜெபிக்கக்கூடியவராகவும் இருந்திருக்கின்றார். இவர் ஒரு துறவியாக ஆக வேண்டும் என்பதுதான் ஆசை. ஆனால் அவருடைய பெற்றோர் இவரை ஒரு படை வீரராக தலைவதியாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இவருடைய விருப்பப்படியே தன்னுடைய 16ஆவது வயதிலே இயேசு சபை துறவர சபையில் சேர்ந்து படித்து கொண்டிருக்கின்றார். அந்த 16ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியிலே பிளேக் நோய் என்று சொல்லக்கூடிய கொள்ளை நோய் ஐரோப்பா தேசத்தையெல்லாம் பெரும் அளவுக்கு பாதிக்கிறது. குரு மாணவராக இருந்த இவர் சென்று மருத்துவமனைகளிலும் வீதிகளிலும் நோய்வாய்ப்பட்டவர்களை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவர்களுக்கு உதவி செய்கின்றார். எனவே அந்த நோய் தொற்று இவருக்கும் வந்து விடுகிறது. தன்னுடைய 23ஆவது வயதிலே 1591 இந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி இறைவனடி சேருகின்றார் இந்த அருமையான புனிதர். திருச்சபை இவரை பற்றி பெருமையோடு சொல்லுகின்ற பொழுது, இவரை கடவுள் வானதூதரை விட சற்று தாழ்வாக படைத்திருக்கிறார் என்று சொல்லி பாராட்டுகிறது. இந்த புனிதர் சொல்லுகின்ற பொழுது, நான் அகில உலகிற்கும் அரசனாகாவதை விட ஆண்டவருடைய குழந்தையாக இருப்பதே எனக்கு பெருமை உயர்ந்தது என்று சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். இந்த புனிதரை போலவே இந்த காலத்திலே இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தங்களுடைய உயிரை பணயம் வைத்து பலரும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களையெல்லாம் நினைவு கூர்ந்து இப்புனிதருடைய பரிந்துரையால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இந்த இளைஞரை போலவே நாமும் தன்னலம் அற்றவர்களாக வாழ்வதோடு மட்டுமல்லாதபடிக்கு மாசற்றவர்களாக இருக்க முயற்சிக்க வேண்டும். தப ஜப முயற்சிகளை சிறு வயதிலேயே நாம் கொண்டிருக்க வேண்டும். பீட சிறுவர்கள், குழந்தைகள், இளையோர் அனைவருக்காகவும் பரிந்து பேசக்கூடியவராக இவர் இருக்கின்றார். எனவே நமது பிள்ளைகளும் கூட சிறு வயதிலிருந்தே இறையழைத்தல் எண்ணம் கொண்டவர்களாக மாசற்ற மனநிலையோடு வாழக்கூடியவர்களாக இருக்க என்பதற்காக இந்த புனிதர் வழியாக நாம் ஜெபிப்போம். அனைவருக்காகவும் சிறப்பாக நாம் மன்றாடுவோம். நச்செய்திக்கு முன் வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாச்சி உமக்கே. அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 5 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையாலேயே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பது ஏன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள், அதன்பின்
உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். அன்பு ஆண்டவரே, பிறரை அன்பு செய்வது, பிறருடைய குறைபாடுகளை குற்றங்களை சீர் செய்வது, பிறரை வழிநடத்துவது, அதற்காக பிறரை எங்களுடைய நிலையில் வைத்து அளந்து பார்த்து அவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லி மிக உயரிய உன்னதமான இறைத்தந்தையினுடைய ஆலோசனையை நீர் எங்களுக்கு வழங்குகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது இந்த பார்வையை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உமது மனநிலையை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு தொடர்ந்து துணை புரிவீராக. ஆமீன். அன்புக்கு உரியவர்களே, ஆண்டவர் இயேசு அளவையை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஏதோ நமக்கு அளந்து கொடுப்பது, அளந்து பெறுவது என்பதை அல்ல, மாறாக பிறரை நாம் எவ்வாறு தீர்ப்பிடுகிறோம், பிறருடைய நிறைகுறைகளை நாம் எவ்வாறு மதிப்பிடுகிறோம் என்பதை பற்றி இன்றைய நாளில் நாம் அறிந்து கொள்ள நமக்கு வலியுறுத்துகிறார். ஏனென்று சொன்னால், நமக்கு சர்வசாதாரணமாக பிறருடைய குறைபாடுகள் தான், குற்றங்கள் தான் நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. பல நமக்குள் இருப்பது தெரியாமலேயே போய்விடுகிறது. பிறரை நாம் ஒரு சில சமயத்தில் நாம் சுட்டி காட்டி கரிசனியின்படி அவர்களை திருத்தலாம். இல்லாட்டி யார்தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, யாதன் அவர்களுக்கு வழிகாட்டுவது? குழந்தைகளோ மற்றவர்களோ தவறான பாதையில் செல்கின்ற பொழுது அல்லது குற்றம் குறைகளை புரிகின்ற பொழுது நாம் உண்மையிலேயே அவர்கள் திருத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதிலே அன்பு இருக்க வேண்டும், அதிலே கனிவு இருக்க வேண்டும், அதிலே உண்மையான கரிசனை இருக்க வேண்டும். ஈரமான இதயத்தோடு நாம் அதை செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அது அவர்களை காயப்படுத்தாது. எனவே ஒரு மருத்துவருக்குரிய குணத்தோடு நாம் கையாள வேண்டும். இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற சமுதாயத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது என்பதுதான் நமது ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. பல சமயத்திலே நாம் தவறு செய்கின்ற பொழுது நாம் வழக்கறிஞர்களாக மாறிவிடுகிறோமாம். ஆனால் மற்றவர்கள் மட்டும் ஏதாவது பிழை செய்கின்ற பொழுது நாம் நீதிபதிகளாக மாறிவிடுகிறோம் என்று சாதாரணமாக சொல்வார்கள். ஆனால் நம்மையே கண்ணாடிக்கு முன்பாக நாம் நிறுத்தி பார்க்கின்ற பொழுது நம்முடைய தோற்றம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அதையெல்லாம் சார்ந்து ஆண்டவர்தாமே நமது உள்ளும் புறமும் அறிந்தவராக இருக்கிறார். எனவே நமது அக அழகு புற அழகை விட அவசியமானது. எனவே தான் இன்றைய நாளுடைய புனிதர் கூட சிறு வயதிலேயே மாசற்றவராக இருந்தார். திருச்சபை அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது கடவுள் அவரை வானதூதரை விட சற்றே தாழ்ந்த நிலையில் படைத்திருக்கிறார். வாழ்கின்ற பொழுதே அவர் ஒரு வானதூதரை போல புனித அலோசியஸ் கொன்சாகா வாழ்ந்திருக்கிறார். பீடச் சிறுவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, இளையோருக்கு, எல்லோருக்குமே இவர் முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்கிறார். இனிவேதான் பெற்றோரெல்லாம் அவரை படை தளபதியாக வீரராக உருவாக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்ட போது அவர் உலகத்தையே ஆளக்கூடிய அரசராக இருப்பதை விட ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பதே உயர்ந்தது என்று சொல்லி பெருமையோடு மகிழ்ச்சியோடு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கழித்திருக்கிறார். 23 வயதே நிரம்பியவர் அற்புதமான புனிதராக முன்னிறுத்தப்படுகிறார். நாமும் கூட நமது வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து நம்மை சரி செய்து கொள்வதற்கு முயற்சி எடுப்போம். பிறருடைய குற்றம் குறைகளை எல்லாம் நாம் சரி செய்ய முயற்சி எடுக்கணும்னு சொன்னால் அது அன்பினால் செய்யப்பட வேண்டிய காரியம். எனவே அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களை தாண்டி, எங்களுடைய பாவங்களை தாண்டி நீர் எங்களை அன்பு செய்கிறீர். ஆபிரகாமை அழைத்து வந்து அவரை ஆசீர்வதித்து நீயே ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னதை அவர் நம்பினார்.
எனவே இன்றைய நாளிலும் கூட அவர்களுடைய விசுவாசத்தின் தந்தையாக இருக்கின்றார். நீ சொன்னதையெல்லாம் கேட்டு அவர் செயல்பட்டார். வீரனமாக மாறுவாய் என்று சொன்னபோது அவருக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. ஆனாலும் கூட அவர் நம்பினார். எனவே அந்த நம்பிக்கையினால் நாங்கள் நீ சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு எங்களையும் ஆட்சி அமைத்துக் கொள்ள பிறர் மாறுவதற்காக துணை நிற்கக்கூடிய ஒரு அன்பின் கருவிகளாக எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு துணை நிற்க நாங்கள் முயற்சிப்போமாக. எங்களுடைய இந்த சுமூகமான பரஸ்பர உறவு உமது இந்த மதிப்பீடுகளை எல்லாம் இந்த சமுதாயத்தில் நிலைநிறுத்துவதற்கு இறையாட்சியை உருவாக்குவதற்கு பெரும் துணையாக இருப்பதாக. அதற்காக தொடர்ந்து உமது கரத்தின் ஆசீர் எங்களுக்கு கிடைத்து கொண்டே இருப்பதாக. எங்களை தொடர்ந்து வழிநடத்துவீராக.